Hi friends, welcome to Ungal TMS. இப்போ ஒரு சொட்டு பால் கூட இல்லாம இந்த பால் டீ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சொட்டு பால் கூட இல்லாத எப்படி டீ வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒரு சொட்டு பால் கூட இல்லாம இந்த மாதிரி பால் டீ உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டீயும் கூட. இப்போ இந்த டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுக்கு நம்ம அரை தேங்காயை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட சிறிது துண்டு இஞ்சி சேர்த்துக்காங்க. இந்த இஞ்சியும் தேங்காயும் குறகுறப்பாக ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்காங்க. அதுக்கு பிறகு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க. இந்த தண்ணி சேர்த்து இந்த தேங்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டியால் இதை வடிகட்டிக்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நன்மையானது. நம்மளுடைய இதயமும் நுரையீரலும் நல்ல பலம் பெறும். அதனால் குழந்தைகளுக்கு இந்த டீ டெய்லியும் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா இந்த தேங்காய் பாலெல்லாம் இறங்குற வரைக்கும் ஸ்பூனை வச்சு அமுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், முக்கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்குது. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க. அதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை தூள் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்காங்க. அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக டீக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையை சேர்த்திக்கலாம். நல்லா இது கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி வச்ச இந்த தேங்காய் பாலை சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். இப்போது அருமையான சுவையில் ஒரு சொட்டு பால் கூட இல்லாமல் இந்த டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த முறையில் ஒரு நாளைக்கு நீங்கள் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். நான் குடிச்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டீ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டீயும் கூட. இந்த முறையில் நீங்கள் டீ வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை அனைவருமே விரும்பி இந்த டீயை குடிப்பாங்க. இந்த முறையில் உங்கள் வீட்லேயும் டீ வச்சு குடிச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.